அண்மை செய்தி, தேனி அருகே உப்புக்கோட்டையில் ரூபாய் 80,000 ரூபாய்க்கு ஆண் குழந்தை விற்பனை என புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. 80,000 ரூபாய்க்கு ஆண் குழந்தை விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்கள். சுபா, தேனி அருகே உள்ள உப்புக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர், குடிக்கு அடிமையான சங்கரின் நடத்தை காரணமாக அவரது முதல் மனைவி வந்து பிரிந்து சென்ற நிலையில வந்து முதல் மனைவியின் தங்கையான பரமேஸ்வரியை இரண்டாவது திருமணம் செய்து வாழ்ந்து வருகிறார். இந்த சூழல்ல பார்த்தோம்னா, இவர்களுக்கு பார்த்தோம்னா கடந்த 35 நாட்களுக்கு முன்பு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த குழந்தை பிறந்த சூழல்ல பார்த்தோம்னா, நேற்று இரவு வந்து இந்த குழந்தையை வந்து அடையாளம் தெரியாத நபர்களுக்கு சங்கர் 80,000 ரூபாய்க்கு குழந்தை விற்பனை செய்து வந்ததாக அந்த பகுதி மக்களுக்கிடையே தகவல் கிடைத்ததை அடுத்து பார்த்தோம்னா, அந்த பகுதி மக்கள் உடனடியாக இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்தாங்க. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வந்து சங்கரிடம் இருந்து 80,000 ரூபாய் பணத்தை வந்து பறிமுதல் செய்த நிலையில வந்து அந்த குழந்தையை யாருக்கு விற்றார், எதற்காக விற்றார் என்பது குறித்து நேற்று இரவு விசாரணை நடத்திய நிலையில வந்து இன்று பார்த்தோம்னா, அதாவது சங்கர் தங்களுடைய மனைவி தங்களுடைய பாட்டி ஆகியோரை வந்து இன்று வீரபாண்டி காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைத்திருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக சைலைனும் வந்து தற்போது விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. இந்த குழந்தையை வந்து தனது அண்ணனுக்கு கொடுத்ததாகவும் பணத்திற்காக விற்கவில்லை என சங்கர் மாறி மாறி கூறிய போதிலுமே பார்த்தோம்னா, நம்ம சம்பவ இடத்துக்கு போய் அந்த களத்துல விசாரிச்சோம். விசாரிக்கும் போது பார்த்தோம்னா, நேற்று இரவு வந்து காரில் வந்த மர்ம நபர் கார் வந்தது என்றும், குழந்தையை அழுது கொண்டே அந்த குழந்தையை வந்து காரில் வந்து ஏற்றி சங்கர் அனுப்பி வைத்தார் என்றும், அவரிடம் வந்து பணம் வாங்கி கொண்டு சங்கர் அந்த செயலில் ஈடுபட்டார் என அக்கம் பக்கத்தினர் தெரிவித்திருக்காங்க. இது போன்ற சூழ்நிலையில வீரபாண்டி காவல்துறையின் ஒரு பக்க விசாரணையும், மற்றொரு புறம் பார்த்தோம்னா சைலைனும் இது குறித்து வந்து விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. தற்போது வந்து அந்த விசாரணையின் அடுத்த கட்ட லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு. இதுதான் தற்போது கள நிலவரம். சுபா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.